ஸ்ரீமத் சௌந்தர்ய லஹரி என்னும் இந்த சோஸ்திரம் ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதரால் இயற்றப்பட்டது. இது 100 ஸ்லோகங்களை கொண்டது. முதல் பகுதி ஆனந்த லஹரி எனவும் இரண்டாவது பகுதி சௌந்தர்ய லஹரி எனவும் அழைக்கப்படுகிறது. அம்பாளை உபாசனை புரிபவர்களுக்கு அலைபோல் தொடர்ந்து ஆனந்தம் வருவதால் ஆனந்த லஹரி எனவும், அம்பாளின் கேசம் முதல் திருவடிகள் வரையிலான சௌந்தரியத்தை வர்ணிப்பதால் சௌந்தர்ய லஹரி என்றும் அழைக்கப்படுகிறது. சௌந்தர்ய லஹரி ஸ்லோகங்களில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் குறிப்பிட்ட பலன்கள் உண்டு. சௌந்தர்ய லஹரி ஸ்லோகங்கள் முழுவதையுமே பலனை எதிர்பாராமல் அம்பாளை துதிப்பதற்காகவே பாராயணம் செய்யலாம். அல்லது அவரவர் விரும்பும் பலனுக்காக சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்தோத்திரம் முழுவதையுமோ அல்லது குறிப்பிட்ட ஸ்லோகத்தையோ பாராயணம் செய்யலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எத்தனை முறை என்ன நியமத்துடன் பாராயணம் செய்ய வேண்டும் என்று குறிக்கப்பட்டிருந்தாலும், முழு நம்பிக்கையுடன் தங்களால் இயன்ற அளவு நியமத்துடன் பாராயணம் செய்தாலே போதுமானது. அவரவர் விரும்பிய பலனை அடையலாம். பக்தர்கள் அவ்வாறு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை மட்டும் பாராயணம் செய்ய வசதியாக ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. விக்னேஸ்வர பூஜை, சங்கர பகவத் பாத தியானம், தியான ஸ்லோகம் கொடுத்து அதன் பின் ஸ்லோகம் தரப்பட்டுள்ளது. பாராயணம் செய்து பலன் அடையுங்கள். சங்கர பகவத் பாத தியானம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம். கையில் புஷ்பம் அட்சதை எடுத்துக்கொண்டு விநாயகரை குட்டி கொள்ளலாம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. தியானம். உத்தப்த ஹேமருச்சிராம் ரவிச்சந்திர வக்னி நேத்ராம் தனச்சரயிதாங்குச்ச பாசசூலம் ரம்யைர் புஜைச்ச தததீம் சிவசக்தி ரூபாம் காமேஸ்வரீம் ஹிருதி பஜாமி த்ரிதேந்துலேகாம். त्वया हृत्वा वामं वपुरपरितृप्तेन मनसा शरीरार्थं शम्भोः परमभिसङ्गे कृतमभूत् यते तत्त्वरूपं सकलमरुणापं त्रणयनं कुसाप्यामाणं ब्रं कुडिलशशिचूडालमगुडम्. ஸ்லோகம் 23. அம்பாளின் திவ்யமான அழகு. அம்பிகையே, உன் திவ்யமான மேனி பூராவுமே சிவப்பு நிறம் உடையதாகவும் 3 நயனங்களை உடையதாகவும் சந்திரப்பிறையுடன் கூடிய கிரீடம் கொண்டதாகவும் என் இருதயம் பூராவும் வியாபித்துள்ளது. அதனால்தான் நீ பரமேஸ்வரனுடைய இடது பாகத்தை ஆக்கிரமித்து கொண்டதில் மனம் திருப்தி அடையாமல் இதர பாதியையும் ஆக்கிரமித்து கொண்டாயோ என்று எண்ணுகிறேன். இந்த ஸ்லோகத்தை 45 நாட்கள் பாராயணம் செய்தால் தீராத கடன் தொல்லையும் தீரும், தீராத வியாதிகளும் நீங்கும், பல வழிகளிலும் பொருளும் பணமும் கிட்டும். நிவேதனம் உளுந்து வடை பாயசம்.